அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் க்ளம் ஸ்லோம் நம மற்றும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு மேனேஜ்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயம். இது வந்து வளரும் பசங்களுக்காக, வளரும் குழந்தைகளுக்காக. அவங்க என்னெல்லாம் வந்து கற்றுக்கலை ஸ்கூலில், ஏன்னா அவங்களுக்கு மனசில் இப்போ என்ன மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குன்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், நமக்கு எல்லாமே தெரியும், அந்த எல்லாம் தெரியுன்ற என்ன ஆகிடுதுன்னா அவங்கள வந்து நிறைய இடத்துல வந்து தோற்று போய் நிர்கதியாக நிற்க வைக்கிது. உதாரணத்துக்கு வந்து ஒரு டிசிப்ளின் எடுத்துக்கலாமே. இந்த டிசிப்ளின் வந்து இப்போ இந்த டாப்பிக்கில் இல்லை, பட் சொல்கிறேன். அப்பா அம்மா பேச்சை கேட்குறது, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேரி பண்ணுற விஷயம் அப்படின்றது வந்து அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அந்த கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அது போதும், இல்லை அந்த அந்த சிச்சுவேஷனில் அந்த யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்க சொன்னால் போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க மனநிலை வந்து ஒரு நேரோ டவுன் ஆகிருக்கு. எப்படி வந்து அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி போகிறாங்களோ அந்த மாதிரி போகிறாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் கற்றுக்கல ஸ்கூலில், இதை உங்கள் வீட்டில் வெளில அனைத்து குழந்தைகளுக்கும் இதை காமிங்க. ஸ்கூலில் அப் டு ப்ளஸ் டூ ஆகட்டும், இல்லை ஈவன் அவங்க டிகிரி முடித்ததாகட்டும், அவங்களாம் இதெல்லாம் கற்றுக்க முடியாது. கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி வெல் அண்ட் குட். ஏன்னா காலேஜுக்கு வந்து மோர் ஓவர் இதில் ஒரு சில விஷயம் வந்து வரலாம், பட் ஸ்கூலில் இதெல்லாம் வந்து நிச்சயமாக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை காமிங்க, ரியலி யூஸ்ஃபுல். ஸோ ஸ்கூலில் நம்ம வந்து என்ன கற்றுக்கல அப்படின்னா, எதை நம்ம வந்து அதை ஹவு டு செல், ஒரு பொருளை வந்து நம்ம விற்கணும் அப்படின்னா எப்படி பேசி விற்கணும், அதை விற்பதற்கான இடம் என்ன, சூழல் என்ன, அது ஏன் விற்கணும், எப்படி விற்கணும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கதை நம்ம படிச்சிருப்போம், ஒரு ஆள் வந்து ரத்தின கற்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாரு, அது ஒரு மூணு நாலு பேர்கிட்ட கொடுப்பான். அதில் வந்து ஒருத்தர் வந்து பத்து ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார், ஒருத்தர் வந்து பார்த்துட்டு கடைசியில் உள்ள மனிதர் பார்த்துட்டு டூ லேக்ஸுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார். ஸோ யார்கிட்ட கொடுக்குறோன்றதை பொறுத்து இருக்குது, என்ன விலை அந்த சரியான பொருளுக்கு நம்ம விற்கிறோமா அப்படின்னு இருக்குது. ஸோ ஹவு டு செல், அது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து வந்து ஹவு டு திங்க், எப்படி யோசிக்கணும், முதல்ல எப்படி யோசிக்கணும், என்ன யோசிக்கணும், ஏன் அதை யோசிக்கணும், ஏன் அதை யோசிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியறதில்ல. ஏன்னா அவங்க கூட படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து அதே பவுண்டடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியறதில்ல. தேர்ட் பாயிண்ட், ஹவு டு நெகோஷியேட். ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து இதுக்கு போகிறாங்க, கொய்யா பழம் வாங்குறாங்க. நார்மலி கொய்யா பழம் வாங்கினா நான் நெகோஷியேட் பண்ண மாட்டேன், இந்த தெருவில் வாங்குற எந்த விஷயத்துக்கும் நான் நெகோஷியேட் பண்ணவே மாட்டேன். பத்து ரூபானா பத்து ரூபா, நூறுரூபானா நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு தருவேன். ஒரு பேரம் நடக்குது, அந்த இடத்துல எப்படி நெகோஷியேட் பண்ணணும், நம்மளோட ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன, நம்மளோட வீக் பாயிண்ட் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் இருக்குது. அந்த ஸ்வாட் அனாலிசிஸை எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் கற்றுக்கிறாங்கன்னு முதல்ல தெரியல. ஸோ அது முதல்ல வந்து அவங்க கற்றுக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ ஹவு டு நெகோஷியேட், அந்த ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்றாறு போல் அந்த டீலிங்கை முடிக்க தெரியணும். அந்த ஒரு வியாபாரத்தையோ இல்லை அந்த ஒரு விஷயத்தையோ நமக்கு ஏற்ற போல் முடிக்க தெரியணும், நியாயமாக இருக்கும் பட்சத்தில். அது வந்து ஸ்கூல் கற்றுக் கொடுக்கறதில்ல. அடுத்து வந்து ஃபெயிலியர், எப்படி வந்து ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணணும் அது தெரியறதே இல்லை. ஏன்னா மார்க்குக்கு பின்னாடியும் மணி பணத்துக்கு பின்னாடியும் நம்ம ஓடுறதுனால வேல்யூ, நம்ம அந்த இருக்கிற கண்டென்ட்டுக்கு வேல்யூ. இப்போ வந்து அந்த புக்கை வந்து முழுசாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அவன் வந்து இப்போ டென்த்தில் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பார்த்தா அவன் 350 தான் எடுத்திருப்பான், ஃபைன். பட் புக்கில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான்னா லைஃப் லாங் அவன் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவான். ஆனால் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரியே ஒப்பிச்சு 500க்கு 499 500க்கு 500 எடுத்து ஒரு ப்ரோஜனம் இல்லை. பட் 500க்கு 500 எடுத்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இட்ஸ் வெல் அண்ட் குட், ரியலி எக்ஸலண்ட். பட் அந்த கண்டென்ட்டை படிக்காமல் தோற்று போயிட்டு அந்த மனநிலை உடஞ்சி போய் அவங்க நிறைய பேர் வந்து நம்ம இந்த சூசைட் அட்டம்ப்ட்லாம் பார்க்குறோம். ஸோ அதெல்லாமே வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபெயிலியரை வந்து ஃபேஸ் பண்ண தெரியணும். நீ அழு, பொருள், போராடு, என்ன வேணால் பண்ணு, ஆனால் அடுத்தது ஒரு விஷயம் நமக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண கற்றுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டைமை மேனேஜ் பண்ண தெரியணும். 9 மணி அப்படின்னா 8:50 நிற்கலைன்னா வந்து அவனுக்கு அந்த கைகாலாம் உதறல் எடுத்துக்கணும். அப்படி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கேஷுவல்
நாலு மணிக்கு வந்து கார் நிற்கணும் அப்படின்னா நம்ம வந்து 3:50க்கு அங்கே போய் நிற்கணும். அந்த அந்த வேன் சொல்கிறேன், காலையில் ஒரு 8:00 வந்து வேன் வீட்டில் பிக்கப் பண்ண வருதுன்னா 7:50க்கு நீ போய் வெளியே நிற்கணும். வேன் வந்து நின்று ஹார்ன் அடித்ததுக்கப்புறம் வந்து எத்தனை பேர், எத்தனை குழந்தைகள் வீட்டிலேருந்து வெளியே போகிறாங்க, எத்தனை அம்மாக்கள் இந்த மாதிரி கிளப்பி விடுறாங்க. ஸோ ஹவு டு மேனேஜ் டைம், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கூலில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணுன்றது மூலம் புரிஞ்சிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் மோர் இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்து பண்ண தெரிஞ்சதுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டில் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க பார்த்தீங்களா, 5 மணிக்கு எழுந்திரிச்சா எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் கிடைக்குன்னு யாருக்கும் தெரியறதில்ல. நைட்டு வந்து ஒரு 9:00 இல்லை 10:00 படுக்கிறதுக்கு போல 11:00 படுத்தா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ கிடைக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த வேலையை இன்னும் அதிகமாகவும் சிறப்பாகவும் செய்ய முடியும் வித் பேஷன்ஸ். அந்த பொறுமையாக அப்படியே படபடப்பு இல்லாமல் நான் போய் தூங்கணும், நான் சாப்பிடணும், அதாவது இந்த டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கி அதெல்லாமே வந்து கரெக்டு தான். பட் அதுக்காகவே ஓடி ஓடி வந்து பல விஷயங்களை நாம் வந்து பொறுமையாக சேர்ந்து விட்டுறோம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணலாம் அதுக்குள்ளே அடக்க முடியும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு இன்வெஸ்ட் மணி, பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், இது பெரிய விஷயம். நாம் வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கிறதுக்கு இல்லை, நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, எங்கே யாருக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் பணத்தை பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் கொடுக்குறீங்க, அவருக்கு உதவுறீங்க, அந்த உதவுறது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அது புண்ணியமாக கூட இருக்கலாம், புண்ணியம் இஸ் ஆல்சோ ஏ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கலாம் பின்னாடி, நிச்சயமாக கொடுப்பார், ஏன்னா நம்பி கொடுத்துருக்கீங்க. அவர் உங்களுக்கு வந்து ஒரு நன்றி உள்ள மனிதராக மாறுறாரு, அந்த மனிதர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூவாக தான் பார்க்குறேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை. பணம் வரும் போகும், பட் திரும்பவும் நிறையா வரும், பட் மனிதர்கள் கிடைப்பாங்களா அப்படின்னா அரிது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஹவு டு இன்வெஸ்ட் மணி, இது வந்து ஒரு வேல்யூ பேஸ்டாக பார்க்க தெரிஞ்சதுன்னா இட்ஸ் ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு ஃபைண்ட் யுவர் உங்கள் பேஷன், எதில் நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப லவ் பண்ணி பண்ணுவீங்க. இன்றைக்கி என் பையன் பேசிகிட்டு இருந்தான், அங்கே பக்கத்தில் ஒரு பையன் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான், இவனும் போகிறான், அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன், விவின் நீ வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறதை விட செஸ்ஸில் ஆக்சுவலி வந்து இஎஸ் காட் சம் அவார்ட்ஸ், தமிழ்நாடு லெவலில் வாங்கியிருக்கான். ஸோ நீ செஸ்ஸில் ஒன்றும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு, யூ ஹாவ் டு வின் குளோபலி, இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கறது தான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை அப்படியே வந்து லவ் பண்ணி பண்ணும். அவன் அந்த செஸ் உள்ளே போயிட்டாலே எல்லாத்தையும் மறந்துடுவான், சாப்பாடு வேணா தூக்கம் வேணா எல்லாத்தையும் மறந்துடுவான். அந்தமாதிரி ஒரு விஷயம் எடுத்தால் அதை லவ் பண்ணி பண்ண தெரியணும் நமக்கு. அப்படி எந்த ஒரு விஷயம் அப்படி நம்ம லவ் பண்ணி பண்ணுறோமோ அந்த பேஷன் நமக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியணும். தெரிஞ்சதுன்னா இட்ஸ் ஃபைன். இதெல்லாம் ஸ்கூலில் சொல்கிறதில்ல. அண்டு உங்கள் பணத்தை, இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க, அந்த பணத்தை எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியாது. நீங்கள் ஏதோ ஒரு சுருட்டி வைப்பீங்க, ஏன்னா அது வந்து எப்படின்னா அந்த பணம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா கழுதுகிட்ட கொடுக்குறதும் ஒன்று தான், இவங்ககிட்ட கொடுக்குறது ஒன்று தான், ஏன்னா அதோட வேல்யூ தெரியாது. அப்படியே மடித்து வச்சுப்பாங்க, அது கீழே விழுந்தாலும் தெரியலம்மா நான் பாக்கெட்டில் வச்சேன், ஏன்னா இப்போ கழுத்துட்டு என்ன ஆகும், கொடுத்தா அது வந்து 100 பண்டில் வாங்கி சாப்பிடலாம், அதுக்கு தெரியாது, அது 100 ரூபா சாப்பிட்டாலும் ஸோ அது லாஸ் அப்படின்றது அது புரிஞ்சிக்க முடியாது. இதுக்காக நான் குழந்தைங்கள வந்து கழுதுன்னு சொல்ல வரல, பட் அந்த விஷயம் புரியலைன்றதை சொல்ல வரேன். ஸோ டோன்ட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ். இந்த இடத்துல குழந்தைங்கக்கிட்ட பணம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ஸ்கூல் சொல்லி தருவதில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது எந்த இடத்துல இம்பேக்ட் ஆகும். நீ இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன விஷயம், நீங்கள் செஸ் விளையாடுறீங்க, அது வந்து உங்கள் ஸ்டடீஸை எவ்வளோ இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுருக்கணும். இவ்வளோ நேரம் விளையாண்டா போதும், இவ்வளோ நேரம் படிக்கணும், இல்லை எனக்கு வந்து நாளைக்கு வந்து இது இருக்குது செஸ்ஸோட தரிசம் இது இருக்குது ஷோ நடக்குது, ஸோ நான் அதில் போய் வந்து பங்கெடுத்துக்கணும். ஸோ அப்போது ஸ்டடீஸ் எவ்வளோ உங்களுக்கு வந்து படிக்கணும், செஸ் எவ்வளோ நான் விளையாடணும் உங்களுக்கு தெரியணும். ஒரு விஷயம் பண்ணால் அதனோட, ஏன்னா இது வந்து நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா நான் வந்து இன்னும் பெரிய டீப்லாம் போக விரும்பலை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் அதனுடைய இம்பேக்ட் என்ன, விளைவு என்ன அப்படின்னு ஸ்கூல் சொல்லி தருவதில்லை. இதை வந்து இதை நீங்கள் கற்றுக்கணும், இப்போலேருந்தே கற்றுக்கணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும். நான் எப்பயுமே பண்ணாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா, தெர் இஸ் அ கான்செப்ட் கால்ட் 5W1H, வாட் வென் வே, வாட் வென் வை, வேர், ஹூம், ஹவு. நான் என்ன பண்ணுவேன்னா வந்து இந்த 1H பதிலாக 2H போடுவேன், ஹவு மச், பட்ஜெட். எதுக்குமே வந்து பட்ஜெட் இல்லாமல் நம்ம போட முடியாது, எப்படி பண்ணுறோன்னு ஓகே, பட் ஹவு மச் பட்ஜெட் இல்லாமல் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து 5W2H ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா என்ன பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், எங்கே பண்ணுறோம், யார் மூலமாக பண்ணுறோம்,
நிறைய விஷயம் நம்ம கேள்வி கேட்கணும். அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து லாங் ரன்னிங் போகும், அந்த பிஸ்னஸோட ட்ரெண்ட் என்ன, எல்லாம் எல்லா விஷயமும் அனலைஸ் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் வந்து யாரெல்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க, அதனோட இம்பேக்ட் என்ன, இதெல்லாமே வந்து இந்த குழந்தை பருவத்தில் நாம் கற்றுக்கொள்வதில்லை. அடுத்து ஹவு டு கம்யூனிகேட். ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கிறோம், அந்த விஷயத்தை நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண கற்றுக்குறோமா இல்லை. ஸோ அந்த விஷயத்தை நாம் இப்போலேருந்தே பழகிக்கொண்டால் அது நல்லது. ஏன்னா அதுதான் வந்து இந்த கம்யூனிகேஷன், நெகோஷியேஷன் இதெல்லாமே வந்து லைஃப் லாங்கிங். இந்த பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கீங்க ஒரு ஒரு கம்பெனியில், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது மூலத்தினு, எப்படி பேசணும் ஒரு விஷயத்தை, அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேம்ப் வைப்பாங்க வெளியெல்லாம் போயிட்டு. அந்த அவுட் சைட் கேம்ப் வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம், நம்ம சிரிப்பாக பார்ப்போம் அதை. பட் இட் இஸ் ரியலி யூனோ இம்பாக்டிங் லாட் ஆஃப் பீப்புள். ஒரு சின்ன கம்யூனிகேஷன் ஒரு இடத்துல சொல்கிறது, கடைசியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வருதான்னு பார்ப்பாங்க. அந்த 50% அப்படியே பாஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கம்யூனிகேஷனாக. இவங்க சொன்ன விஷயம் அந்த 50% பார்த்தா அது வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ ஹவு டு கம்யூனிகேட் இஸ் மோர் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி படிக்கிறது. நம்ம வந்து ப்ளஸ் டூவில் அக்கௌண்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் படிச்சிருப்போம், ஜேர்னல்ஸ்லாம் படிச்சிருப்போம். பட் ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நம்ம வந்து ஒரு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை, இதில் கிரெடிட் எவ்வளோ, டெட் எவ்வளோ, எல்லாமே தெரியணும். எனக்கு வரவு எவ்வளோ வந்திருக்கு, எனக்கு செலவு எவ்வளோ வந்திருக்கு, இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணால் அடுத்து நான் வந்து என்னோடய ஃபேமிலி ரன் பண்ண முடியும், அப்பாவுக்கு நான் அப்படி வந்து பிஸ்னஸ் நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஹவு டு ரீட் அ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இது மிக மிக முக்கியம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து உங்கள் குழந்தைங்க கற்றுக்கல இது வரைக்கும் ஸ்கூலில். ஸோ கற்றுக்குறாங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி ஆசம். பட் கற்றுக்கலனா இந்த எல்லா விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சு சொல்லிக் கொடுங்க. அவங்க அடுத்த தலைமுறை இதெல்லாமே வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்னால் வந்து ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் ஆரம்பத்துலேருந்து கொண்டு வரணும். எப்படி நம்ம வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை படிக்கல நம்ம வந்து இன்னும் புலம்பிட்டுருக்கோமோ, அதே போல் இந்த விஷயம்லாம் இதெல்லாம் பேசிக், இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் ஆரம்பத்துலேருந்து. ஏன்னா இந்தியா ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனர்ஷிப், வியாபாரிகளாக நம்ம இருந்திருக்கோம், பிஸ்னஸ் மேக்னட்ஸாக நம்ம இருந்திருக்கோம். இப்போ தான் வந்து இந்த அடிமை தொழிலில் சிக்கி வேறு வழி இல்லாமல் நம்ம புலம்பிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் தெரியுது அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஆண்டர்பிரனர் ஆகிடலாம், பிஸ்னஸ் மேக்னட் ஆகிடலாம். ஸோ ஒரு வேணு ஸ்ரீனிவாசன் சார் போல், ஒரு மல்லிகா மேம் போல், ஒரு ஆனந்த் மஹிந்திரா போல், தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள், சிவநாடார் போல். ஸோ உங்கள் குழந்தைகளை இப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைகள் அடுத்த தலைமுறையிலேருந்து எல்லா தலைமுறையும் உங்கள் குழந்தைகள் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக வருவாங்க, அதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஸோ பாலா வாஸ்துவோடு பயணிக்கிறீர்கள். மீண்டும் நாம் ஒரு நல்லதொரு வீடியோவில், மேனேஜ்மெண்ட் சார்ந்த நல்லதொரு வீடியோவில் அனைவரும் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள்.